கியூப் ரூட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் ₹8 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கியூப் ரூட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய 30 மாணவர்கள் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தலா ₹10,000 வீதம், ₹3 லட்சம் ரொக்கப்பரிசு மற்றும் சான்றிதழ்களும், 5 அரசு சுகாதார நிலையங்களுக்கு தலா ₹1 லட்சம் மதிப்பில் மருத்துவ உபகரணங்கள் என ₹5 லட்சம் சேர்த்து மொத்தம் ₹8 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நெல்லை சந்திப்பு மாத்திதா இந்து மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இணைந்து அரசு பணியில் படித்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை அந்தந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் தேர்வு செய்து தந்து அவர்கள் மூலமாக ஒரு நபருக்கு 10,000 வீதம், 30 நபர்களுக்கு உதவித்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா, மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கொரோனா உபகரண உதவி வழங்கும் விழா இப்பொழுது இதே நடைபெறுகிறது. முதலாவதாக இவ்விழாவிற்கு திருநெல்வேலி மாநகர சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் துணை ஆணையாளர் சுரேஷ்குமார் தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கியூப் ரூட்ஸ் ஃபவுண்டேஷன் திட்ட இயக்குநர் நாகராஜ் முன்னிலை வகித்தார். தொழில்நுட்ப மேலாளர் KBSK மதிவானன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் நெல்லை சந்திப்பு MDT மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் உலகநாதன், ப்ளூம் கம்பெனிஸ் டீம் லீடர் பொன்னையா, மதுரை கன்னியாகுமரி திட்ட தலைவர் சீனிவாஸ் கிரண்குமார், துணைத் தலைவர் சிவபெருமாள், திட்ட மேலாளர் மணிகண்டன், துணை திட்ட மேலாளர் முத்துராமலிங்கம், சாலைப்புதூர் மதுரை டோல்வே லிமிடெட் மேலாளர் சிவகுமார் மற்றும் மாத்திதா இந்து மேல்நிலைப்பள்ளி PRO ஆசிரியர் சொக்கலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொருத்தரும் நம்மளால் இருக்கிறவர்களுக்கு நல்லா படித்து நல்ல திறமை இருக்கிறவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணணும். அப்புறம் இங்கே இருக்க பிள்ளைங்க மட்டும் இல்லை, யாருக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக என்ன வேணாலும் யூ கேன் ஜஸ்ட் கால் மீ அண்ட் யூ கேன் எங்கிட்ட கூப்பிடலாம், எங்கிட்ட பேசலாம். ஸோ படிக்கிறதுக்கு என்ன உதவி வேணாலும் நானும் செய்ய தயாராக இருக்கேன். இத்தனை பர்சன் கேட்டாச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச்.